பொருட்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 175 பயனாளிகளுக்கு 1.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டா இ பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் பயல்வழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் பகுதியில் விலையில்லா இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. 2 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்கள் நலனில் அதிக அக்கறையுடன் செயல்பட்ட முதல்வர்கள் பட்டியலில் நம்பர் 1 நமது தலைவர் திராவிட மாடல் நாயகன் மு க ஸ்டாலின் மட்டுமே. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் மற்றும் சொல்லாத திட்டங்கள், நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், விவசாய கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, அரசு பள்ளியில் படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை என மக்களுக்கு பயனுள்ள பல எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என தெரிவித்தார். 175 பயனாளிகளுக்கு விலையில்லா இலவச வீட்டுமனை பட்டா இ பட்டா, 33 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம், 5 நபர்களுக்கு இஸ்திரிப்பெட்டி, 5 நபர்களுக்கு என 175 பயனாளிகளுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் 1.47 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்பீம், தாராபுரம் கோட்டாட்சியர் குமரேசன், தாராபுரம் வட்டாட்சியர் ஜெகஜோதி, குண்டடம் திமுக ஒன்றிய செயலர் சந்திரசேகர், ருத்ராவதி பேரூராட்சி தலைவர் அன்பு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனா்.